இந்த வீடியோவில் நம்ம மேஜிக் ஸ்கொயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் எக்ஸாக்டாக அந்த டோட்டலை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 3x3 15 கரெக்டாக. ஸோ நீங்கள் ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் சரி, காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் சரி, டைனல் வைஸ் ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எக்ஸாக்டாக 15 தான் வரும். அதே மாதிரி 5x5 65, 7x7 175. பட் ஏன் 65, ஏன் 75, இதுக்கு முன்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் வெயிட், ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறேனே எனக்கு தெரியாது நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல், எந்த வித மேஜிக் ஸ்கொயராக இருந்தாலும் ஜஸ்ட்டு 3 ரூலை மட்டும் பேஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி இந்த சேனலில். அந்த வீடியோ மேலே வர இந்த கார்டில் இருக்குது. பட் டோன்ட் வரி, நான் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் அண்டு வீடியோவோட எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த டோட்டல் எப்படி வருது, இந்த டோட்டல் பின்னாடி இருக்க லாஜிக் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் எந்த பக்கம் ஆப்பிளும் 15 வரும். பட் இதை எப்படின்றதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வரோம். ஸோ 3x3 மொத்தம் 9 நம்பர்ஸ். ஸோ 9 நம்பர்ஸ் வரும். ஸோ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 15 கரெக்டாக. ஸோ அப்போ 1 9 வரைக்கும் நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம்னா இந்த மொத்த மேட்ரிக்ஸ்க்கான சம் கிடச்சிரும் கரெக்டுங்களா. ஸோ 300 இருக்குது. ஸோ 300 சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன டோட்டல் வரும் அப்படின்றது நம்ம 1 9 வரைக்கும் ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ 300 உங்களுக்கு சேம் டோட்டல் தான் வரப்போகுது கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம 1 9 வரைக்கும் ஆட் பண்ணி வர டோட்டலை ஜஸ்ட் ரோவால் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் கரெக்டாக. வெல், தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்றதை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 3x3, அதனால் நமக்கு 9 நம்பர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 9 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1+9 10, 2+8 10, 7+3 10, 4+6 10, +5. ஸோ 40+5 45 நமக்கு வருது கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மேட்ரிக்ஸோட சம் வந்து 45 கரெக்டாக. ஸோ நம்ம காலம் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 3 காலமையும் சேர்த்து 45 வருது. அப்போ ஒரு காலமுக்கு 15. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலமும் டிவைட் பண்ணுறோம் கரெக்டாக, அவ்வளோதான். ஸோ 45/3 15. ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்மில் இதை எழுதணும் அப்படின்னா, ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணுறோம்னா ரோவையும் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்தது நம்மளோட மொத்த நம்பர்ஸ். செகண்ட் ஸ்டெப்பில் அந்த எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறோம் 1 வரைக்கும். அண்ட் தேர்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோம், ரோ ஆர் காலம் ரெண்டுமே சேர்ந்து தான். ஸோ அதால் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த மேஜிக் ஸ்கொயர் எடுத்தாலும் எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் என்ன டோட்டல் வரும்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் மட்டும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 11x11 டேபிள் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ 11x11 121 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1 121 நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்ன வரும்ன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிளாக. 9 நம்ம சிம்பிளாக அப்படியே போட்டு 45 சொல்லிட்டோம். பட் அதுவே 11x11 13x13 9x9னா அதுக்கெல்லாம் எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது. வெல், அதுக்கு மேக்ஸ்லேயே ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நீங்கள் 1 ஆரம்பித்து n வரைக்கும் ஒரு நம்பர்ஸை லைனாக ஆட் பண்ணிட்டே போகிறீங்கன்னா அதை டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சிம்பிளாக n×n+1/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சம்மாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. ஸோ 5x5 டேபிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 5x5 25 நம்பர்ஸ், டன். அடுத்த ஸ்டெப் என்ன, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதை நான் எங்கே எக்ஸ்என்னு வச்சுக்கிறோம், நமக்கு இப்போ தெரியாது அது. ஸோ 3 ஸ்டெப் என்ன பண்ணணும், ஸோ நமக்கு சிம்பிளாக மொத்தம் மேட்ரிக்ஸ்க்கான சம் கிடச்சிச்சு. ஸோ ஒரு காலமுக்கு வேணும்னா அந்த ஒரு எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் டிவைட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், ரோ ஒரு காலம் வச்சு டிவைட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இங்கே நம்ம 5 டிவைட் பண்ண போகிறோம், அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் இடத்துல நம்ம ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக எண்ணுக்கு பதில் நம்ம இங்கே 25 இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ எண்ணுக்கு 25 இங்கே போடலாமா. ஸோ 25×25+1/2, அவ்வளோதான். இது எப்படி எழுதலாம், இப்போ 25×26/2 எழுதலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, தேர்ட் ஸ்டெப் எடுத்து வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ டிவைடட் பை 5, அதை எடுத்து இங்கே போடலாமா, டன். ஸோ இப்போ நம்ம கேன்சல் அவுட் பண்ணலாம். 5×25 கேன்சல் ஆகி 5 வரும், 226 கேன்சல் ஆகி 13 வரும். ஸோ 5×13 65. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு காலம் மட்டும் ஆட் பண்ணி பார்க்கலாமா. 1+7 8 8+13 21 21+19 40 40+25 65. அதே மாதிரி இந்த ஒரு ரோ எடுத்துக்கிட்டோம்னா 10 10+13
23, 23 plus 20, 43, 43 plus 22, 65. So yes, so நம்ம எந்த பக்கம் எந்த ரோ எந்த காலம் ஆர் எந்த டைன் எடுத்தாலும் நமக்கு 65 தான் கிடைக்க போகுது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செவன் கிராஸ் செவன் மட்டும் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். சிம்பிளாக டேரெக்டாக நம்ம ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஸோ செவன் கிராஸ் செவன் மொத்த நம்பர்ஸ் 49 வரப்போகுது இல்லையா. ஸோ இந்த 49 இந்த ஃபார்முலா போடலாமா, 49 ப்ளஸ் 1 ஆட் பண்ணும். ஸோ 50 பை 2, 49 to 50 by 2. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம டிவைட் பண்ணோம் ரோவர் காலம் வச்சு. ஸோ 7 போட்டுக்கிட்டேன். ஸோ கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்கா 7 வருது, 250 கேன்சல் 25. ஸோ 175 இந்த நம்ம ஆரம்பத்துலையும் பார்த்தோம். நீங்கள் ஏன்னா 7 x 7 போட்டு செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேஜிக் ஸ்கொயர்ஸ் பின்னாடி இருக்கிற வர டோட்டலுக்கு லாஜிக்கல் ஆன்சர். பட் ஒரு சின்ன ஷார்ட்கட்டும் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா லைவ் ஆடியன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் 7 x 7 டேபிள் எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு நான் முன்னாடி பார்த்து வச்சுட்டு நம்ம அதையே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். மொத்தம் ரெண்டே ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 ஆடி நம்ம பார்த்தது தான், ரோவையும் காலையும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் 1 மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் என்னென்னா அகெயின் அது ரோவால் மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 7 x 7 அதை பண்ணிடலாமா. 7 x 7 49 + 1 = 50. 50 அகெயின் 7 மல்டிப்ளை பண்ணுறீங்க, அகெயின் ரோ டிவைடட் பை 2. ஸோ 250 கேன்சல் பண்ணிங்கன்னா 25 × 7 = 175 முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். பட் நீங்கள் கொஞ்சம் இதை உணர்ச்சி கவனிச்சிங்கன்னா இதே தான் நம்ம அங்கேயும் லாஜிக்கலாக பண்ணோம். சிம்பிளி இங்கே பார்த்தீங்கன்னா 50 × 7 by 2 இருக்குது, கரெக்டாக 50 × 7 by 2 தான் நம்ம லாஜிக்கலாக அங்கே பண்ணும்போது நமக்கு அங்கே வந்துச்சு 50 × 7 by 2. ஸோ சிம்பிளாக நம்ம இந்த இடத்துக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டைரெக்டாக அங்கே வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மேஜிக் ஸ்கொயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த பக்கம் டோட்டல் பண்ணாலும் ஏன் எக்ஸாக்டாக அந்த டோட்டல் வருதுன்றதை லாஜிக்கலாகவும் ப்ளஸ் ஷார்ட்கட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பர்சல்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளேஸ் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், பரத்.